ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப். வெல்கம் போகிறதுக்கு முன்னாடி மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க, மூணாவது எபிசோட் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு டிஸ்டேஞ்ச் பண்ண மாட்டேங்கன்னு தோணலாம், அடுத்து இடத்தையாவது மாற்றி உட்காந்துருக்கலாம், ரொம்ப தப்பான பட் சொல்லிடுவோம். நாங்கள் இப்போ அவங்க பார்ப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு வீட்லேயே உட்காந்து பார்த்துருக்காங்க, அவங்க வந்துட்டு திடீர்னு ஆஃபீஸ்க்கு பார்ப்பாங்க, ஆஃபீஸ் பார்ப்பாங்க. ஓகே, ஏன்னா ஆஃபீஸும் பார்க்க மாட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அது இல்லாமல் என்கிட்ட ஒரு மூணு சட்டை இருக்குது, அதனால தான் ஒரே ரிப்பீட்டாக சட்டை போடுறேன். புது சட்டை மூணுமே இது இந்த கலரில் தான் இருக்கும், ஸோ தப்பான வச்சிருவானா. ஆனால் இது வார வாரம் வேறு வேறு நாளில் தானே ரிலீஸ் ஆகும். ஆமாம், அதனால் அவங்களுக்கு தெரியாது போன வாரம் இதே சட்டை தான் போட்டிருந்தானா தெரியாது. போன வாரம் எபிசோடு அவங்க போய் பார்க்கணும். ஓகே, இப்போ டாப் டக்கரில் எனக்கு புதுசாக பார்க்க போகிற டாபிக் பேர் டாப் டக்கர் தானே இந்த ஷோ பேர். ஆமாம், நல்லா யோசி. டுடே டாப்பிக்கா டாப் டக்கர் இந்த ஷோட இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பாஸ்தா. பாஸ்தா ஸ்பெல்லிங் சொல்லு. பாஸ்தா PASSTHA PASSTHA பாஸ்தா. பரோட்டா ஸ்பெல்லிங் சொல்லு. ஓகே ஓகே டன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஆஃப் பாஸ்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்தானாலே வந்துட்டு அது ஒரு இட்டாலியன் குசைன். குசைன் என்ன? நீ தான் சொன்ன, நான் கேட்டேன்னா நான் கேட்டதை எனக்கு டவுட் கேட்கணும். எனக்கு அந்த டவுட் இருக்கு. இட்டாலியன் குசைன்னா இட்டாலியன் டிஷ் அப்படின்னு வச்சுக்கோமா. ஓகே, இட்டாலியன் தான் கண்டுபிடிச்சாங்க பாஸ்தா. ஆ, இட்டாலியில் தான் அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தான் இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த இட்டாலிக்கார பயிலே ஏமாத்திருக்காங்க. ஏன்? ஏன்னா அந்த சைனாக்காரங்க இருக்காங்க இல்லை, கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்ச மாதிரி. இவனும் கரெக்டாக சொல்கிறான், இவனுக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்துட்டு பாஸ்தாவை பிசி பிஃபோர் கிறிஸ்ட் முன்னாடியே கண்டுபிடிச்சாங்களாம். ஓகே, அதை இவங்க அப்படியே லைட்டாக மாடுலேட் பண்ணி இப்படி பண்ணி நான் சொன்ன அந்த மாதிரி இந்த மாதிரி வடிவில் கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க பிபி வாசிப்பா, இவங்க வடிவில் டான்ஸ் ஆடிட்டு துணியை போட்டு யார் இட்டாலிக்காரன் வந்து அப்படியே பாஸ்தா எல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு பாஸ்தா மட்டும் வச்சுட்டு செஞ்சிருவாங்க. இட்டாலியன் க்யூசைன் அப்படின்னு சொல்லி சைனா ஊதிக்கிட்டே இருப்பான், எங்க பாஸ்தாவை காணுது அந்த மாதிரி. அடிப்பாங்களா செவுத்துல அடிச்சா அது ஒட்டிக்குமா ஒட்டிக்கிச்சுன்னா அது வெந்திருக்கு. இப்போ உங்க பேச்சுக்கு பண்ண போறான், வீட்டில் பாஸ்தா ஆகிட்டு இருப்பானா, அங்கே அப்பா அப்பா தான் வீடு கிரேபஸ் ஆரம்பிச்சு புது வீடு கட்டியிருப்பாரு, சவுறு ஃபுல்லாக பாஸ்தாவாக இருக்கும்போது அது அப்படியே ஒரு டிசைனாக என்னடா பண்ணிட்டு இருக்க. இல்லை பாய் என்பிஆர் வெந்திருக்கான்னு பார்த்தா வேற என்கிட்ட சொல்லிட்டு நானே சாப்பிட்டு போக சொல்லியிருப்பேன் வெந்திருக்கானு, எதிர சவுத்துல அடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கேன். இல்லை பாஸ் இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம யோசிப்போம், பாஸ்தா வெந்திருக்காளேன்னு இப்படி செக் பண்ணிருக்கலாம். இல்லை பாஸ் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒய்ஃப்க்கு சண்டை வந்துருக்கோம், கோவத்தில் அவங்க என்னடி பண்ணிட்டு இருக்கு, ஒன்று ஒட்டிட்டே இருக்கு, என்ன ஒட்டி இருக்கு, எடுத்து பாஸ் சாப்பிடுவாப்பா, நல்லா வெந்திருக்கேன் வெந்திருக்கேன். ஆஹா, ஒட்டுனா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதே ஒரு பாயிண்டா சொல்லிடுவோம். ஓகே, முட்டாப்பாளைய ரெண்டு பேர் வந்துட்டு உட்காந்து பேசுவாங்க ஃபேக்ட். ஓகே, இது ஒரு மூணு முட்டா பாஸ்க்கு ஷோ பிடிச்சிடும் கேமரா பண்ணிட்டு. என்ன கவனரா, அவங்க தான் நம்ம முக்கியம். ஆனா அவங்க சொல்ற பாயிண்ட் உண்மையில அது இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு. ஓகே ஓகே, சோ நீங்க வீட்ல பாஸ்தா சமைக்கிறீங்க அப்படினா ஒரு பாஸ்தாவை எடுத்து செவுத்துல அடிங்க, அது ஒட்டுதான் பாருங்க, ஒட்டலையா எடுத்து அடிச்சிட்டே இருங்க. நம்ம வீட்ல பக்கத்துல செவுத்துல அடிச்சு பாருங்க, கோவம் வந்து அப்படி அடிச்சு ஒட்டிட்டு மொத்தமா எடுத்து கூட ஊத்தி பாருங்க, அதுல எத்தனை வெந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கீழே விழுந்துருச்சு அப்படினா அதெல்லாம் வேகல அப்படி எடுத்து மறுபடியும் அதெல்லாம் பொறுக்கி மறுபடியும் அடுப்புல வச்சு திருப்பி அடிங்க, சாப்பிடவே சாப்பிட அடிச்சிட்டே இருங்க. நீங்க வேறறவன் போ அடுத்து பாலாம். சோ அடுத்த ஃபேக்ட் எப்படி எடிட் பண்றேன்னு பாக்குறேன்டி. சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படினா, இம்பார்ட்டன்ட் ஃபேக்டா ஒரு ஃபேக்ட், இத்தாலில இவங்க தான் இத்தாலி தான கண்டுபிடிச்சானே சும்மா பீத்திட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்கவே எடுத்து போயிட்டாங்க, எடுத்து ஆட்டே போட்டாங்க. ஆமா, அவங்க என்ன பண்றாங்க அப்படினா, ஒரு வருஷத்துக்கு அவங்க சாப்பிற பீசா பாஸ்தாவலாம் ஒரு செயினா கோத்து கோத்து வெச்சோம் அப்படினா கிட்டத்தட்ட 600 மில்லியன். எவ்வளவு 600 மில்லியன்? 1 மில்லியன் எவ்வளவு? 10 லட்சம். அது தெரியுது யூடியூப்ல பாக்குறேன், யூஸ் போச்சு 1 மில்லியன் போச்சு. 600 மில்லியனா எத்தனை? 600 ஒரு வருஷம் சாப்பிடுறது உலகத்தை 15,000 சுத்தி வரதுக்கு சுத்தி வந்துடலாமா? 600 மில்லியன் கிலோமீட்டர், 15,000 தடவை எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும் யோசிக்கிறேன்.
அடுத்த டாபிக. ஸோ பாஸ்தா பாஸ்தாவோட ஷேப்னு நீ என்ன சொல்லுவேன்? போட்டி அப்பளம் மாதிரி உருண்டி அப்பளம் அந்த மாதிரி சைஸில் வரும். அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் மாதிரி மேகி மாதிரி வரும், சேமியா மாதிரி வரும், பாஸ்தா அப்படி தான் வரும். போட்டி அப்பளம் எப்படி இருக்கும்? போட்டி அப்பளம் மீன்ஸ் இந்த கை விரல விட்டு சாப்பிடணும் அப்பளம், நீட் நீட் வரும் அப்பளம். போட்டி அப்பளம், போட்டி அப்பளம். ஆமாம், போட்டி அப்பளம். நாங்கள் ஊர் எங்கே அதை விரல விடு அதுக்கு நீ போடுமே, அது மாதிரி அப்பளம் அப்படி இருக்கும். நீ பாத்தியா, இவ்வளோதான் உன்னால் சொல்ல முடியுது. ஆனால் 600 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பாஸ்தா இருக்கும் உலகத்தில். இல்லை அதையும் சிரிக்கல, இது உண்மையாக இருந்தால் சந்தோஷம் தான். பாஸ்தான்னு சொல்லலாம், இன்டர்நேஷனல் கிடையாது. ஹாப்பி பாஸ்தா டே அப்படின்னு இந்தியாவில் கொண்டாடுறாங்க அக்டோபர் 17. பாத்தியா, எவனோ ஒருத்தர் சைனாக்கார கண்டுபிடிச்சான், அது அது இவன் டேன்னு சொல்லி நம்ம ஆள் கொண்டாடுறாங்க. இப்போ நைஸ், நரேந்திர மோடிக்கே சவால் விடுறேன் அப்படியா? ஆமாம் ஆமாம், இந்த வீடியோ பார்த்து. ஓகே, அக்டோபர் 17 தான் வந்துட்டு இந்தியாவில் நேஷனல் பாஸ்தா டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃபேக்ட். ஆனால் அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். இப்போ நீ பாஸ்தா திங்கிறில்ல, நீ ஏன் இவ்வளோ ஜாலியாக இருக்க சொல்லு? சாப்பிட்ற மாதிரி கண்டென்ட் அதெல்லாம் ஜாலியாக இருக்கேன். அது கிடையாது, அதுக்கு காரணம் பாஸ்தா. ஏன் பாஸ்தா சாப்பிட்டதுனால அது டைஜஸ்ட் ஆகி இந்நேரம் உனக்கு வந்து செரட்டோனின் ஒரு ஹார்மோன் சுரந்திருக்கும் இந்நேரம். ஸோ செரட்டோனின் ஹார்மோனுங்கிறது என்னன்னா, அது ஒரு டோபமைன் மாதிரி, அது ஒரு ஹாப்பி ஹார்மோன். சாப்பிட்டதுனால நீ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆக, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் உனக்கு. நீங்க பாஸ்தா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருப்பீங்க.